நம்பி வந்து முதல்ல போட்டுட்டு உணர்ந்து கடன் பட்டு சாமான போட்டா நடைபெறப்போகுது. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஜாழ்ப்பாணம் களை கட்டுதுன்னு சொல்லலாம். அவ்வளோத்துக்கு மக்கள் நிற்கிறேன், மக்கள் எல்லாம் உடுப்புகள் வேண்டி அப்படி எல்லாம் ஷாப்பிங் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதை தான் நான் இதில் பார்க்க போகிறேன். இப்போ நாங்கள் நகரப்பகுதிக்குள்ளே போய் என்னென்ன மாதிரி கடைகள் இருக்குது, மக்கள் என்னென்ன வேண்டி நம்ம சொல்லி நான் காட்டிக்கொள்கிறேன். சேனல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நாங்கள் முதலாவது பார்த்தீங்கண்டா வீரசிங்க மண்டபம் இருக்கு தானே, அந்த வீரசிங்க மண்டபத்துக்கு முன்னுக்கு வந்து நாங்கள் இதுக்குலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கடத்தொகுதிகள் எல்லாம் இருக்குது. உங்களை நான் காட்டிக்கொண்டு நான் பார்த்துக்கொள்ளுவோம். இனியே நான் இதுக்கு கண்ணா கடைகள் இருக்கான, இனி வந்து நீங்கள் வேண்டேன், நீங்கள் இனி வந்து வேண்டியது அது என்ன காரணம்னு சொல்லி சொன்னால் இண்டியோட வெளிக்கிட்டு போயிடணும்னு சொல்லி நினைக்கிறேன். இதுதான் வருஷத்துக்காண்டி போட்டிருக்க கடத்தொகுதிகள்லாம், அது உங்களை காட்டிக்கொள்கிறேன், நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. வேறுங்க அதுக்கு சிலைகள் வச்சிருக்கணும் பேர். சிலைகள் என்ன இது பாத்திரங்கள், இந்த படங்கள் கடவுள படங்கள் எல்லாம் வச்சு விற்பனை செய்து கொண்டிருக்கணும். சாரிகள் எல்லாம் வச்சு விற்பனை செய்து வந்திருக்கணும். இதுக்கெல்லாம் கொஞ்சம் மக்கள் நிற்கணும். ஜீன்ஸுகள் அது எல்லாம் வச்சு விற்கணும். அப்படி நாங்கள் அங்கே போவோம். நாங்கள் ஐஸ்கிரீம் கடையும் வந்துட்டு இருக்குல்ல, மைக்கொள்ளு அமைக்கு தான் எடுத்துக்கொண்டு போகிறோம். வீடியோக்கள் சத்தம் என்ன மேக் இருக்குதுன்னு சொல்லி தெரியல, பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆனால் இப்போ தான் இந்த கடைகள்லாம் போட தொடங்கினா பாருங்க, இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் 4:30 மணி ஆகுது. இப்போ அந்த கடைகள் எல்லாமே ஆரம்பிச்சிக்கணும் பாருங்க. இதெல்லாம் பேமெண்ட் ஜீன்ஸுகள் பெண்களுக்கான அவரு போட எல்லாம் வச்சு விற்பனை செய்து கொண்டிருக்கணும். சின்ன பிள்ளைக்குரிய சப்பாத்துகள் இதுக்கு நிறைய பேர் நிற்கணும். இதுக்கு ஷர்ட்டுகள் அதெல்லாம் வச்சு விற்பனை செய்ய நம்பாங்க. எனக்கு தெரியும் என்ன அதுல கச்சானது எல்லாம் கொட்டி வச்சிருக்கேன் பாருங்க. போலீஸ் கடை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி தட்டி விடுத்தினு சொல்லி எனக்கு உண்மையாக தெரியல. இந்த அக்காக்கள் அந்த கடை வீடு எடுக்க போனான், அப்போ அந்த அக்காக்கள்லான்னு சொல்லிச்சினேன் தம்பி இதில் எடுக்கிறத விட்டுட்டு அங்கே அடுங்கோட இல்லை நான் நினச்சேன் கண்காட்சி சொல்லினு சொல்லி நினைச்சான். கண்காட்சி வைக்க நான் வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க சொல்ல அவெல்லாம் சொல்லிச்சினேன் தம்பி அதில் கடை வைக்கக்கூடாது, ஒரு நாள் தான் அனுமதி கொடுத்ததுன்னு சொல்லி போட்டு இப்போ போலீஸ் ஆக்கள் தட்டி விடுத்தினு சொல்லி சொல்லிச்சினோம். ஆனால் எனக்கு சத்தியமாக அந்த உண்மை நிலவரங்கள் ஒன்றும் தெரியல. நான் உங்களுக்கு சொன்னதை நான் சொல்லி சொல்றேன். ஜனாதிபதி ஓர்டர் எப்படி தெரியுமா, முழு சிறிலங்காவிலும் பேமெண்ட் போட சொல்லி. இங்க யாழ்ப்பாணத்துல மட்டும்தான் இந்த பேமெண்ட சஸ்பெண்ட் என்னத்துக்காக எங்களுக்கே தெரியாது. இந்த வியாபாரம் பண்ணி நிக்கிற நேரம் தான் எடுக்க சொல்லிக்கிறாங்க. கடவுள் சத்தியமா உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பான, கடவுள் கொடுப்பான், சரிதானே? நல்ல ஒரு பனிஷ்மெண்டா நீங்க போடுங்க, இது வீடியோல போடுங்க. கவலையா சொன்ன கதை தானே இது. கவலை முள்ளு வியாபாரி மாறுமா இப்படி பதறாங்க. அங்கால போய் பாருங்க தம்பி, தம்மி பாருங்க, கடவுள் நீங்க பயப்படாம விடுங்க. அந்தவங்க கட்டினு போறோமா ஐயா, எவ்வளவு கவலையாக்கு தெரியுமா தம்பி. வாழ்வாதாரத்தை பாதிக்கப்பட்டு நாசமாக்கி ரணில் விக்ரமசிங்க நல்லவர் பேமெண்ட் போட சொன்ன இங்க எல்லாம் நாசமாக்கி போட்டானுங்க. பேமெண்டே இல்லாமல் போட்டான். பவுனியா பேமெண்ட்டுக்குதே, பவுனியா பேமெண்ட் இன்றைக்கு நேற்று இல்லை, இப்போ ஒரு 5-6 வருஷமா பேமெண்ட்டே கொடுத்துக்கிறான். கட்டாய நீங்க போடுங்க. எனக்கு இந்த கவலையை காய்ச்சேண்ணா. ஓகே ஓகே, நன்றி. என்ன நடந்தண்ணா கூட்டிட்டு நல்லி போட்டா ஆறு ஆறு போலீஸ்
அதுல அந்த அண்ணா காய்ச்ச வேற உடுப்பு எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு போறாங்க. சரி ஓகே. கிளப்பியெல்லாம் தூக்கிதான் நம்பி வந்து முதல்ல போட்டுட்டு உணர்ந்து கடன் பட்டு சாமான போட்டா அதையும் வந்து நகரசபையால வந்து எல்லாத்தையும் அவசரத்துல தூக்கி நடத்துல தட்டுப்படி இல்ல இல்ல சி அது போய் அது போய் இருக்கும் முன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை நடந்தது. என்ன பிரச்சனைனு சொல்லி சொன்னால் இந்த இந்த இடத்துல இந்த கடைகள் போடுறதுக்கு ஒன்றும் அனுமதி இல்லை. இருந்தாலும் பார்த்துச்சுன்னா ஒரு சில கடை போட்டிருந்தேன் வேலைவேலைக்கு முதல்னு சொன்னேன் நாம் இப்படி நீங்கள் கடையில் போடாதீங்கோ மக்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குன்னு சொல்லி சொன்னேன். அதை தாண்டி போட்டாக்களை இப்போ பொலிசாக்கள் மாநகர சபை ஆக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எடுக்க சொல்லியிருக்கணும். இப்போ அதை அங்கே நடந்து கொண்டு இருக்கேன். மற்ற இஞ்சால் பார்த்துச்சுன்னா நிறைய கடைகள் இருக்குது ஃபுல்லாக அங்கே மட்டும் கடைகள் போய்கொண்டு இருக்குன்னு அதில் உங்களை காட்டிக்கொள்ளே நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இதுக்கு நிறைய கடத்தொகுதிகள் இருக்குது. ஏற்கனவே கடைகள் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வருஷத்துக்காண்டி நிறைய கடைகள் இருக்க போட்டிருக்கணும். அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் உள்ளுக்க போய் காட்டுறோம் என்னென்ன கடைகள் இருக்குது என்ன மாதிரி வியாபாரங்கள் போகுதுன்னு சொல்லி. அதுக்கு முதல்ல எல்லாம் நிறைய பேர் வர இப்போ ஆத்திரை குறைஞ்சிட்டு என்ன பிரிஞ்சு 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 நிறைய கடைகளை வந்துட்டு தானே என்னோட போ ஷர்ட் 1000 ஜீன்ஸ் 1500 ஃபுல் கவுன் 1500 ரூபா மக்கள் சரத்தை பாருங்க இந்த சைட் போய் காட்டின் ஓட்டு அப்புறம் வேறைக்கு அந்த சைட் காட்டின்னு வரேன் பாருங்க கூட மக்கள்னு சொல்லி. ஆனால் முதலெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட போன வருஷங்கள் இந்த கொரோனாக்கு முதலெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுகளுக்கு நாங்கள் நடந்து போகிறதே கஷ்டமாக இருக்கும் அவ்வளோத்துக்கு சனமாக இருக்கும். ஆனால் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிட்டுது. ஆனால் பொங்கலுக்கு முதல் நாள் தானே ஓகே சார் ஓ சரி 450 ரூபா 350 ரூபாய்க்கு ஷர்ட் ஷர்ட் கடை உண்டு மலையை விற்கினேன் 450 ரூபா 350 ரூபாய்க்கெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியல ஷர்ட்டு. அண்ணா அண்ணா நிறைய கடைகள் இருக்கு அப்படியே இவ்வளவு கடைகள் இருக்கு நீங்க பார்த்து வண்டி கொள்ளலாம் நிறைய உடம்புல எல்லாம் இருக்கு. அப்ப கிட்டத்தட்ட நாங்கள் ஜாழ்ப்பாணம் இந்த சிடிவி பஸ் ஸ்டாண்டு கிட்ட வந்துட்டோம். அங்க முன்னு பாத்தீங்கன்னா சிடிவி பஸ் ஸ்டாண்ட் இருக்கு அதுகிட்ட வந்துட்டோம். அப்படி நாங்க இஞ்சால காட்டி கொள்ளலாம் உங்களுக்கு பார்த்து கொள்ளலாம். இப்படி நீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் எல்லாம் இருக்கும். ஆனால் இப்போ கடைகளும் குறைவாக மற்ற வாரதும் பார்த்தீங்கன்னா மக்கள் நடமாட்டமும் பார்த்தீங்கன்னா குறைவாக தான் இருக்கு. இந்த மாதிரி இடத்துல பைக் ஹவுஸா போட்டீங்கன்னா முன்னுக்கு இன்னும் பறிச்சுட்டு சார் இந்த மாதிரி கட்டத்தை நாங்கள் எங்க போட்டு சொந்த கடையில போடாமல் பேமெண்ட்ல போட்டு எங்களுக்கு இந்த அடிப்படையில் சொன்னா வர்த்தக சங்கம் எல்லாத்துக்கு சாமான் போடக்கூடாது பேமெண்ட் காரனுக்கு தான் சாமான் போடலாம்னு சொல்றாங்க கடைக்காரனுக்கு இதுல போட்டீங்க இல்ல 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 சாமான் இந்த அடிப்படையில் எல்லாரும் போட்டுக்கிறாங்க ஒரு சிலரே மக்கள் போயிட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஓடைக்காம போயிட்டு வந்து நாங்கள் இதுக்கு நிறைய மக்கள் கூட காய்ச்சல் என்னன்னு சொல்ல தம்பி
இந்த இதில் அந்த நடப்பாதை எடுத்தாங்க, நடப்பாதைக்கு கடையை போட்டாங்க எடுக்க சொன்னியாச்சாம். அதாவது நிறைய இப்போ கூட கதைச்சு தம்பி இப்படி செய்யலாம்னு சொல்லி கேட்டிருந்தேன். உண்மையா அதாவது இந்த மாநகர சபை இல்லையு சொன்னால் போலீஸாக்கண்ட நிலைமையிலேருந்து பார்க்க இப்படி இந்த நடப்பாதைக்கு அவையில் இந்த கடையில் போடுறதால கொஞ்சம் இப்படி கடையை போடுறதால மக்கள் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும். அதை அவர் கவனத்தில் கொண்டு இந்த கடையில் எடுக்க சொல்லியிருக்கணும். ஆனால் வியாபாரிகாண்ட நிலைமையிலேருந்து பார்த்தாமே அவையில் இந்த வாழ்வாதார இதுக்காண்டு தான் அவர் செய்யணும். என்றாலும் அவையில் அந்த இடத்துல போட்டது எனக்கு சரியா போடையு சொல்லி எனக்கு தெரியல. எனக்கு அதில் பெரிய கொலை எனக்கு அதில் பெரிய கதைக்க தெரியல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நடப்பாதைக்கு போட்ட தவிர்த்த வேறு இடங்களை போட்டுருந்துச்சு சொன்னால் அவை இந்த கடைகளும் இருந்திருக்கும், மக்களும் பார்த்து வேண்டிக் கொள்ளக்கூடிய இருக்கும். இப்படி நிறைய இடங்களில் கடைகள் வச்சு விற்பனை செய்து கொண்டிருக்கேன். நான் வேறு ஒரு இடத்துலையும் போய் கடைகளில் என்னென்ன விலைகள் உடுப்புகள் இருக்குது, மற்றது என்ன மாதிரி உடுப்புகள் இருக்குன்னு சொல்லி காட்டிக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் அடுத்த கடை போகுமா? அனுமதி பெற்ற இடங்களில் வச்சு விற்பனை செய்ய ரெண்டு பேருக்கும் எந்த வித பிரச்சனையும் பெறாது. அதையும் குறிப்பிட்டு சொல்லி கூறேன். சில பேர் பார்த்துச்சுன்னா அதில் பார்த்து கச்சாங்கடை கொண்டு இருந்தது. அந்த கச்சாங்கடையில் பார்த்துச்சுன்னா எனக்கு வேறு யாரும் சொல்லி போனோம் போலீஸாக்கள் தட்டி விழுத்தினு சொல்லி. ஆனால் அதில் உண்மை இல்லை, போய் அவர் சொன்னால் அவர் எடுக்க சொல்லியிருக்காங்க. அவர் எடுக்க விழுந்தது தானே, அதை மாற்றி கதையை கட்டி விட்டது போலீஸாக்கள் தட்டி விழுத்தினு சொல்லி அதில் கேட்காங்க. நாங்கள் போட்டு தான் எங்கள் எல்லாம் என்ன வராது. அதான் ரெண்டு மூணு பேர்கிட்ட விசாரிச்சு போட்டு நான் அதை சொல்லி கொடுறேன் உங்களுக்கு. மற்றது இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா உடுப்புகள் வச்சு விற்பனை செய்தவர் அதெல்லாம் எடுத்துக்கொண்டு போயிட்டேன். போட்டுசாக்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு போயிடல, சில பேர் எடுக்க சொல்லியாச்சு, சில பேர் பறிச்சாச்சு. என்ன உங்கள பிடி தான் கேட்குறேன், சில பேர் பறிச்சாச்சு. அதையும் குறிப்பிட்டு சொல்லிக்கிறேன். இப்போ நாங்கள் அடுத்தது எந்த இடத்துக்கு போவோம்? இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிராண்ட் பசார் ரோட்டுக்கு வந்து நாங்கள் இதுக்குலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கடத்தொகுதிகள் இருக்குது. ரெண்டு சைட்டுமே பார்த்தீங்கன்னா உடுப்பு கடைகள்லாம் கூட இருக்குது. இதுக்குலையும் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து பார்த்து கொண்டு இருக்கணும். உடுப்புலாம் பார்த்து வேண்டி கொண்டுலாம் போயினோம். அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா பைக் விடுறதே ஒரு பெரிய வேலை. என்ன சொன்னால் பைக் விடுறதுக்கே இது கடம் இல்லை. இதுதான் கொஞ்சம் இடங்கள் வந்து விட்டுட்டு வரணும். நாங்கள் நிறைய பைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வழி ரோட்டுகள்லாம் விட்டு கிடக்கும், அவ்வளோத்துக்கு சிரமமாக இருக்குது. இதுக்கு நிறைய கடைகள் இருக்குது. நாங்கள் வீடியோ போட்ட கடையும் இருக்குது. முன்னே பார்த்தீங்கன்னா டிசைன் அங்கே லைக்ஸ் எல்லாமே இருக்குது. அதை நம்ம காட்டிக்கொள்கிறேன் உங்களுக்கு. எல்லா கடைக்காரரும் கூப்பிட்டா எந்த கடையை காட்டுறது? இங்கே நிறைய கடைகள் இருக்குது. எல்லா கடையும் காட்ட போனால் கிட்டத்தட்ட ஒரு 50-60 கடை இருக்கும் இதுக்கு மட்டும். ஏன்னா அவ்வளோத்துக்கு நிறைய கடைகள் இருக்குது. மற்றது இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்க எல்லாருக்குமே தமிழ் சிங்கள புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பயங்கர வெயில், உடுப்பு வாண்டு வரதான் அடுத்த பிரச்சனை. சரியான வெயில் சரியா? இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்துக்கிட்ட வந்துட்டோம். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இது கஸ்தூரியா ரோட். இதுக்குலேயும் கடைகள் இருக்குது. மற்ற இஞ்சாலையும் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது. இதை தாண்டி அங்காளங்கண்ட ஜாழ்ப்பாணம் அங்காடி தொகுதி இருக்குது தானே, அதுக்கு அம்ப போகிறோம் நாங்கள். இதுக்குள்ள அந்த கத்தி எழுதுகள் நம்ம விற்பனை செய்து கொண்டிருக்கேன். மற்றது இப்படி நாங்கள் போவோம். போய் போய் நடந்து காட்டி கொண்டு போகிறேன். ஏதாவது ஒரு கடைக்கு போய் கொடுக்க நான் விலை கிடையாது. பேருந்து நிலையத்துக்கு வந்துட்டோம் பாருங்க. எங்க மட்டுக்கோட்டை போற பஸ் கணபதி பஸ் பிரைவேட் பஸ். இப்ப நாங்கள் இதுக்குலேயும் கொஞ்சம் கடை தொகுதிகள் இருக்கு. இதுக்கு உடுப்பு கடைகள் எல்லாம் கிடையாது. இதுக்கு முன்னுக்கு சீமாட்டி இருக்கு. அதான் சரிப்போம். சரியான வாகன நெரிசல் ஆகிறாங்க இந்த டைமில். வாகனம் போடுறது சரியாக கவனமாக இருக்கும். நம்ம எந்த பக்கத்தால் எப்படி வருவாங்கன்னு தெரியாது. எல்லாரும் வந்து இருந்து விட்டுறாங்க. அப்படி நாங்கள் இதுக்கு மக்கள் நிற்கணும்னா நான் அந்த அளவுக்கு நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. அப்படியும் குறைவாக தான் கிடக்கு. இதுக்கு தலைவலி வச்சு வைக்கணும் தானும் இளைஞர்களுக்கு வேண்டாதான் ஆக்கள் பிஸி அன்னைக்கினா பாதுகாப்பு கேட்டாவே இல்லை குழப்பக்கூடாது. ஒன்று பாருங்க, இதுக்கு அந்த நியூ கொழம்பு ஃபேஷன் உடுப்பு கடை ஒன்று. இதுக்குலேயும் இந்த நிறைய பேர் வந்து கொண்டிருக்கணும். 500 ரூபா 2 ரூபா 600 ரூபா 690 ரூபான்னு சொன்னீங்க. ஒவ்வொரு விலைகள்லையும் விலைப்பட்டியல் போட்டு விற்பனை செய்யணும் பாருங்க. எல்லா பக்கத்தாலையும் வாகனங்கள் வந்து வந்துருக்கு. முன்னுக்கு பார்க்கறது பின்னுக்கு பார்க்கறது சைட்டில் பார்க்கறது வந்துருக்கு. ஏன்னா எல்லா பக்கத்துலேயும் வாகனங்கள் வருது. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்காடி தொகுதி கடைகள் இருக்கு. இதுக்கு எங்களை காட்டி கொடுறோம் நான் போய். இதுக்கு போய் வரதான் பெரிய அஷ்டமாக கிடக்கு. சைட் மாறும் ஒரு சைட்ல இருந்து ஒரு சைட் போடுறதுக்கே பெரிய அஷ்டமாக கிடக்கு.
ഒന്ന് അടിച്ച് പിടിച്ച് വിട്ടോ போய் வர்றது பெரிய அவசரமா கிடக்கு. இதுக்கு நிறைய உடுப்பல் இருக்கு, நிறைய கடை இருக்கு. நீங்க வந்து கொஞ்சம் மலிவ விட்டு கொள்ளலாம். இந்த இடத்துக்கு நீங்க இதுக்கு அவங்களை விலக கட்டு சொல்ல முடியுமோ சொல்லி தெரியல. ஏன்னு சொன்னா அந்த அளவுக்கு மக்களா இருக்கு, எல்லாம் ஒவ்வொரு கடையில மக்களா இருக்கு. அப்ப நான் இதுக்கு கேட்டு அதை இந்த வியாபாரத்தை குழப்ப கூடாது. அப்பா இதுக்கெல்லாம் கொஞ்சம் இடவெளிகள் கிடக்கு. அப்ப இதுக்கு கொஞ்சம் கயப்போம் பார்த்து. அவர் கடைக்கு போவோம், பொருங்க ஆக்கள் இல்லாத கடையில் பார்த்து போவோம். அப்பா கொஞ்சம் விலைகளை கட்டு கொஞ்சம் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ணா வணக்கம். நன்றி. இப்படி நாங்க வெளியில போய்க்கணும். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா விலையில கேட்டு உங்களுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாருமே ஓய்வா இல்ல. இன்றைக்கு எல்லாம் பிஸியா இருக்கணும். ஐயோ போறதுக்கும் பாதை இல்ல. ஐயோ இதுக்கு போய் வாரத்துக்கே சரியா தட்டு விட பார்த்தோம். ஆமா வேற கொள்ளுங்க. உள்ளுங்க பாத்தீங்கன்னா நிறைய கடையில் இருக்கு. ஆனா ஒவ்வொரு கடைக்கும் அந்த விலையில் கேட்கிற அளவுக்கு ஒருத்தருமே ஃப்ரீயா இல்லை. நானும் வாங்கல ஒவ்வொன்றையும் அமைச்சது. எல்லாரும் பிஸியா இருக்கு, பிஸியா இருக்கு. அதான் வேலையை குழப்பக்கூடாது. நான் கேட்கவே செய்யணும். எவ்வளோண்ணா? நூறு நூறுரூவாயா? ஒரு காப்பா அதனால நான் டே 9வதுக்கு போய் தேடி கொண்டு வந்துறேன். வேண்டதா இப்ப எனக்கு? வேண்டதா? அவ்வளவு 100 ரூபாய் வரும். கொண்டு வா. 10 தான். கொண்டு வா. கொண்டு வா. கொண்டு வா. காணுமா நான்? கொண்டு காணும். என்ன சொல்ற? நான் டயட் இருக்கேன். சரி இது இது மரணமாக ஆகும். அப்படி ஒரு ஒலிவேல் போட்டு கீழ நோய் வராது. ஆ? ஒலிவேல் போட்டு கலந்திக்கி நோய் வராது. ஆ. ஒலிவேல? ஒலிவேல் போடுற இல்ல. போடுறது. போடுறது. அந்த வாசம் என்ன நான் அடிக்குது. அதான் தும்பு விட்டா. அது பஞ்சு கிராஸ் சீனி டை இல்ல. நான் அது பிசர். அது என்னதுல சீரானது? தேங்காய் மா சீனி. நடக்குது கரடங்களை நடக்கிறது அப்படிதான். நன்றி அண்ணா, தொடர்ந்து பாருங்க. ஐயோ அண்ணா அங்கே காணி கொஞ்சம் கூட வைக்கிறார். நன்றி. சாப்பிடலாம் கஷ்டம். துண்டுமிட்டாசும் சரியான வித்தியாசம் இருக்கேன். நல்லா இருக்கண்ணா.
கஞ்சி முட்டை வந்து என்னென்ன நாய்க்கு வச்சோன்னா கரைஞ்சிடும். எப்படி வர முடியும்? நான் ஓவர் இனிப்பு மாதிரி விடுங்க. தேங்க்ஸ் சார். அவ்வளோ தெரியல, நான் கொஞ்சம் பிச்சு பிச்சு சாப்பிட விடா. இல்லை அவனை அமர்த்து சுருக்கி விட்டியா சின்ன நல்லா இருக்கிறேன். இனி கொஞ்சம் விட்டு பிடிச்சி விடுற வாழ்க்கை அப்படி அவ்வளோ தானே உள்ள அடையே சொல்கிறேன். ரைட், முடி கரைஞ்சு போ. முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்குள்ள கையில் போகிறோம் தும்மட்டா சாப்பிட்டதெல்லாம் ஒட்டி கொண்டு இருக்கு. அப்போ இதுக்கு பைப் இருக்கு, இந்த ஒன் வேக்க ஒன் வே இல்லை, இந்த பூவார சிங்கத்து பக்கத்தில் வந்து ஒழுங்கு இருக்கு தானே, இதுக்கு அந்த மிக்ஸர் கடை எல்லாமே இருக்கு. இதுக்கு 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 பைப் இருக்கு, கழிட்டு போவோம். இது கிளம்பியா ஓடணும் தெரியும் இந்த கடையில ஏன் சொல்லுவா? அப்போ வருஷப்பறம்புக்கு இன்னொரு விட்ட போவாய்க்க ஏதாவது வேண்டி கொடுக்கணும். ஓ கை வேண்டதான் இதாண்டு. பட் இதுக்குல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த முத்துமால கடைகள் கிளிப்புகள் அது என்ன சொல்லி நிறைய கடைகள் இருக்கு. மான்ராஜ் எங்க வரீங்க? பட் இதுக்குல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தின்பண்டங்கள் சில யாழ்ப்பாணத்துக்கு உரித்தான சில சில பலகாரங்கள் எல்லாம் கிடக்கு. இது நல்லா இருக்க மாட்டா ரோஸ் கலர் இருக்க மாட்டா. நீ வேண்டி சாப்பிடுவோம் வேண்டிதான் நீ ஓன் அரைஞ்ச வாங்க. இது என்ன விலை? 250 ரூபா 350 கிராம் வேண்டிதான் உண்டு. பின்னி இப்ப நாங்க பாத்தீங்கன்னா சுத்தி அதுக்கா சுத்தி எங்கயோ சுத்தி 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 கடைசியா இந்த இடத்துக்கு வந்துட்டோம். நிறைய மக்கள் நிறைய பொருட்கள் வாங்கி கொண்டு எல்லாம் போய் நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துருக்கும். மற்ற விலைகள் கேட்டு சொல்ல முடியாது போயிட்டு என்ன சொன்னா ஏகே சில வீடியோக்கள் போட்டுருப்பேன். அதை தாண்டி இதுக்குள்ள அவையில எல்லாம் பிஸியாக நிற்கணும். அதுக்கு நாங்கள் கேட்டு அவையில எங்களை பார்க்கக்கூடாது, அவன் வியாபாரத்தை எங்களை பார்க்கக்கூடாது. அதில் பார்த்திங்கன்னா நான் பெருசாக கேட்டுக்கொண்டே இல்லை. மற்றதுக்கு போய் அப்படி காட்டி போட்டு நாங்கள் வீடியோ முடிச்சு கொடுவோம். நிறைய பேர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. உள்ளுக்க போனாதான் ஆக்கலாக கிடக்கு பாருங்க. இதுக்கு நாங்கள் எங்கே வீடியோ எடுக்கிறது? அப்படிதான் வடிவேறு இருந்துச்சு முன்னு பாருங்க. நான் காட்டுறேன் இந்த விஷயந்தான். சின்ன பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்த வடிவா இருக்கும். என்ன விலை? 200 நாங்க 200 அமௌண்ட்டு கோணல் அங்கே இருக்கு பந்து கடையில் அங்கே இருக்கு. இது 400 என்ன? சரியா, நன்றியா. அப்படிமா நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா சொல்லாட்டி பலூன் வருது வேண்டிதான் உண்டு. பலூன் உண்டு உங்கள் அவங்க தெரியுது அவங்க முன்னுக்கு பலூன் உண்டு பறந்து கொண்டு வருது. ஒரு பலூன் உண்டு. என்ன விலை என்ன சொக்ஸ்? 250 ஆ. இந்த உடுப்பாடு எல்லாம் இதா தலாணி என்ன விலை? 3000 ரூபா. 3000 ரூபாண்டா 3000 ரூபா நாங்கள் சொல்கிறோம். சரி சரி, நிறைய விஷயங்கள் இருக்கு நீங்கள் பார்த்து வேண்டிக்கொள்ளலாம். அதாவது லலிதா ஜுவல்ஸுக்கு பக்கத்தில் என்ன
கலப்ளஸ் இருக்கு. எங்க பா 11 மணி தானே சொல்லிட்டு வந்து தெரியல ஏமாத்தி போட்டானே. ஏன் அப்படி ஏமாத்துறீங்க? அங்க இருக்கா? அட லைட் எடுத்து அட வா 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 லைட் எடுத்து நீ ஐஸ்கிரீம் வந்து தரேன். ஓ வா அங்க உடைஞ்சிரு வா கொண்டு போயிலாம். அது ஆசையா தான் கடக்க என்ன சிறது அப்படியே பைக் எடுக்கணும். அங்க எல்லாம் தட்டி விழுச்சு டே போட்டா பாத்துட்டு வந்தா இதுல அந்த அண்ணா வச்சு பலூன் டிஃபென்ஸ் கொண்டிருக்காரு. பார்க்க ஆசையா கிடக்கு. அவன் வேண்டி தரான் இல்ல என்ன விலை என்ன 600 மாசா வேண்டிதான் நீங்க நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் பார்த்து கொள்ளலாம். நினைக்கிறேன் இப்படி நாங்கள் போவோம். போய் அப்படியே பைக் எடுத்துக்கொண்டு வீட்டை போய் கொள்வோம். எல்லா கடைக்காரரும் அரம்புறமா வேலை செய்யணும் பாருங்க. பார்க்கல வக்கலம் பாஞ்சு பறந்து ஓடுறா. முன்னாடி பார்த்தீங்கன்னு சொல்லி நிறைய மக்கள் உடுப்பல் வேண்டதெல்லாம் பார்த்துருப்பீங்க. களை கட்டிய ஜாழ்ப்பாணம் எப்படி சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லிக்கொள்ளுங்க. மற்றது குறிப்பாக கடந்த ஆண்டுகளை விட இந்த வருஷம் கொஞ்சம் குறைவாக தானே இருக்குது. அதாவது வருஷப்பிறப்புக்கு முதல் நாள் பார்த்திங்கன்னு சொன்னால் மக்கள் அந்த உடுப்பு பண்ணுற வீதம் பார்த்திங்கன்னு சொன்னால் குறைவாக தான் கிடக்கு. நிறைய பிரச்சனை கஷ்டங்கள் இருக்கும் சில பேருக்கு. சில பேர் இதுக்கு முதல் நாட்களில் வேண்டியிருப்பினும் சில பேர் வருஷத்துக்கு சில சில விஷயங்களால் கொண்டாட முடியாமல் இருந்திருக்கும். அப்படி நிறைய விஷயங்கள் எல்லாருக்குமே நடக்கும். எல்லாருக்குமே பார்த்திங்கன்னு சொன்னால் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புது வருஷத்தில் ஜாழ்ப்பாணம் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டியிருப்பேன். புது வருஷத்துல இல்லை, புது வருஷத்துக்கு முதல் நாள் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டியிருப்பேன். நிறைய மக்கள் நிறைய உடுப்பல் எல்லாம் வேண்டி கொண்டிருக்கிறோம். அது தானே நிறைய நிறைய பொருட்கள் எல்லாம் வேண்டி கொண்டு போயினேன். அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் போன வருஷங்கள் அதாவது கொரோனாக்கு முதல் காலங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மக்கள் அதாவது வருஷத்து பரப்பு கோயிலாட்டி தீபாவளிக்கு முதல் நாட்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மக்கள் உடுப்பல் வேண்டி கொண்டு போயினோம். ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோத்துக்கு சனம் இல்லை. இருந்தாலும் நிறைய மக்கள் வேண்டி கொண்டு போயினோம். போன வருஷம் கூட ஒப்படைக்கு சனத்தோக குறைவாக தான் கிடக்கு. அதையும் குறிப்பிட்டு சொல்லிக்கொள்கிறோம். மற்ற சின்ன பேர் நிறைய பேர் கஷ்டங்கள் இருக்கலாம். மற்ற நிறைய பேர் புது வருஷம் கொண்டாட முடியாமல் இருப்பினா மற்றது நிறைய பேர் இதற்கு முதல் நாட்களில் வேண்டியிருப்பேன் உடுப்புகள். ஆனால் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் புத்தாண்டுகள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றது நிறைய இடங்களில் நாங்கள் சில சில விஷயங்கள் அவதானிச்சினாங்கள் அவதானிக்கிற கேட்டு நாங்கள் இன்னும் வேறு கேமரா நடத்திட்டு அதுக்கு வீடியோ எடுத்துக்கொண்டு மற்றது வேறு வீடியோ எடுத்துக்கொண்டு திட்டார்வாள் மற்றது இப்போ உங்கள் வேறு உங்கள் வீடியோ எடுத்துகிட்டு போகிறாருன்னு சொல்லி எல்லாம் கிளம்ப கதைச்சவர்கள். ஆனால் எல்லாரும் ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்கிறேன். இது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தொழில் அவன் தனுசாத் முதலில் சொல்லியிருப்பான் அதில் வச்சு இது எங்கள்கிட்ட தொழில் நாங்கள் எங்களோட தொழிலை செய்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி தான் நீங்கள் உங்களோட தொழிலை செய்து கொண்டிருக்கீங்க. அதையும் குறிப்பிட்டு சொல்லிக்கொள்கிறேன். என்ன ஒரு மாதிரி இருந்துச்சு சில சில பேர் அப்படி சொல்லிக்கிற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் இந்த இவ்வளோ கஷ்டத்துக்கு எவ்வளோ பேர் சனத்துக்கையும் நாங்கள் அதுக்கு போய் எடுத்து உங்களை காட்டணுமென்ற ஒரு காரணத்துக்கு தான் எடுத்துக்கொண்டிருந்தான். ஆனால் அதுக்குள்ளே நிறைய பேர் இப்படி கதைக்கிற மாதிரி போயிட்டு இருந்தாலும் நாங்கள் அதுக்காண்டி நாங்கள் நிப்பாட்டிக்கொள்ள எங்களோட வேலையை நாங்கள் ஒழுங்காக செய்து நாங்கள் ஓகே அவ்வளோ இதோட நான் வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கேஸ் அங்கே சுட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே சி யூ டாட்டா பாய் பாய்.